ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடி நல்லா கரு கருன்னு அடர்த்தியாக வளர நிறைய முடி வராமல் தடுக்க முடி உதிர்வை தடுக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு நிறைய முடி வரவே வராது டேண்ட்ரஃப் பிரச்சனையெல்லாம் தீர்க்கும் உங்களுக்கு முடி ரொம்ப கம்மியாக வாழும் மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தடவிட்டு வர உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக காடு மாதிரி வளரும் கண்டிப்பாக இந்த மூலிகை எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி நீங்களே இந்த எண்ணெய் செஞ்சுக்குவீங்க அப்படின்னா கமெண்டில் நான் லிங்க் தரேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த மூலிகை எண்ணெயை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வர உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு மூலிகை எண்ணெயே போதும் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு கொடுக்கும் அப்படி உங்களுக்கு முடி வழுக்க மாதிரி விழுகும் பார்த்திங்களா சொட்டை வழுக்கையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு அப்ளை பண்ணி தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்திலையே உங்களுக்கு சொட்டையாக வழுக்கையாக இருக்க இடத்துல புது முடி நல்லாவே வளரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு மாதம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு முடி இல்லாத இடத்துலலாம் கருக்கருன்னு அடர்த்தியாக வளரும் இந்த ஒரு எண்ணெயை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அந்த மூலிகை எண்ணெய் தேய்ச்சாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படி இல்லை உங்களுக்கு சொட்டை வழுக்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருள் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அயான் கடாய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருப்பு பண்ணால் பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சரியாக ஒரு கப் அளவு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறீங்களோ இதை தேய்ச்சிட்டு குளிச்சுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சரியாக ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி ஒரு உரலில் இடித்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் அதை விட இந்த மாதிரி உரல் இருந்தால் இதில் இடித்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படி உங்கக்கிட்ட இந்த மாதிரி கல் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உரல்லனா ஓரளவு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டுறோம் பார்த்தீங்களா இந்தளவு அதாவது ஒன்றும் பாதியுமா தட்டி எடுத்துக்கணும் நம்ம எப்போதுமே மிக்சர் ஜாரில் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி உரல் ஆட்டாங்கல் அமைக்கல்னு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு குயிக்காக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இடித்து வச்சுக்கிட்டாச்சு இந்தளவுக்கு நம்ம இடித்து வச்சுருக்கோம் ஒன்று பாதியமாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதால நம்மளுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கும் எப்படிப்பட்ட இடத்துலையும் முடி இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல சின்ன சின்னமாக முடி வளர ஆரம்பிக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கட்டை இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க கரண்டி எதாவது பயன்படுத்தி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள முழு சத்தும் நம்மளுக்கு அந்த எண்ணெயில் இறங்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் கரிஞ்சு போயிரும் தீஞ்சு போயிரும் நம்மளுக்கு அதோடய பலன் கொடுக்காது அதனால் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடுத்து நம்ம எடுத்திருக்க முக்கியமான பொருள் செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ நம்மளுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல முடி ஷைனிங்கை கொடுக்கும் நம்ம ஏதாவது க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அப்புடின்னா முடி எப்படி இருக்கும் அந்தளவு நம்மளுக்கு இந்த செம்பருத்தி பூவில் இயற்கையான ஷைனிங் ஸ்மூத்திங்கை கொடுக்கும் நல்லா பல பலன்னு இருக்கும் அதுதான் இந்த செம்பருத்தி பூவோட பலன் இந்த செம்பருத்தி பூ நல்ல முடி வளர்ச்சியையும் கொடுக்கும் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நிறம் மாறுற அளவு நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்மளுக்கு அந்த வெங்காயத்தோட நெல் நிறமும் மாறி இருக்குது செம்பருத்தி பூவோட நிறமும் மாறி இருக்குது அதோடைய சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு எண்ணெயில் இறங்கிருச்சு நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு அதோடைய பலன் கிடைக்கும் சரியாக ஒரு பத்துலேருந்து கால் மணி நேரம் சரியா ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கேலரி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை நீங்கள் தலைக்கு எந்த இடத்துலலாம் முடியலையோ அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலையே நல்லா அந்த இடத்துல முடி நல்லா முளைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் சொட்டை அதே மாதிரி வழுக்க பூச்சி வெட்டு அப்படின்னு எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க உங்களுக்கு அதே மாதிரி முடி கலக்க கலக்க இருக்குனாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர நல்ல அடர்த்தியாகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி முடி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு முடி உதிர்வு முடி முடி அந்த மாதிரி அடர்த்தி இல்லைன்னு எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற மூலிகை எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிட்டு வர உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க